வணக்கம், இது அரசியல் பேட்டை வித் வரவணை செந்தில். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் இருக்குன்னா, ரொம்ப முக்கியமான பிரதானமான ஒரு செய்தி, முதன்மையான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நாகசாமி தொல்லியல் துறையினுடைய அறிஞர் அவர் நாகசாமி வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், ஒரு காலம் எழுதியிருக்கார் ஒரு பத்திரிகையில். என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அரசர்கள் காலத்திலே வந்து பெண்கள் வந்து அர்ச்சராக இல்லை, திமுக புதுசாக இந்த மாதிரி வந்து பெண்களை அர்ச்சகராக நியமிக்க போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்படியே பாய்ந்து வந்து ஒரு கட்டு எழுதியிருக்கார். அவருக்கு அப்படியே பதட்டமாகுது, எங்கே நீங்கள் மாட்டுக்கு பண்ணிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பதட்டத்தினுடைய அடிப்படையில் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு, அரசர்களே செய்யாத விஷயத்தை வந்து இவர்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார். இவர் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, அரசர்களே செய்யாத விஷயத்தை இப்படி ஏன் இப்படி திமுக செய்ய முடியும் அப்படின்னு இந்த கேள்வி எழுப்பியிருக்காருனா, அதாவது இந்துக்களுடைய கோயில் இந்துக்களுக்கே சொந்தம்னு சொல்லும்பொழுது, அன்றையிருந்து அறநிலைத்துறை அமைச்சர் மிகச்சிறந்த ஒரு பக்திமான், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய குடும்பம் தான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு சிலை வழங்கியது, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, அப்படியேப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த ஒரு பக்தியான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி மிகுந்த ஒரு குடும்பத்தில் வந்த பிடிஆர் அவர்களை அறநிலைத்துறை அமைச்சராக வந்து கலைஞரவர்களாக்கினார். அன்றைக்கு இருந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், சரியான வார்த்தை தான் அது, இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறது. அதாவது கோயில்கள் வந்து எப்பயுமே வந்து அரசனுடைய சொத்தாக இருந்திருக்குது, அரசனுடைய கருவூலங்கள் இருக்குதுக்கு, அரசனுடைய கருவறை தான் அது, அவங்களுடைய அந்த இந்த அரிசி பருப்பு பணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் கருவூலமாக தான் கோயில்கள் இருந்தது. அந்த இடத்துல தான் வந்து அது வந்து எப்படி அரசனுக்கு சொந்தமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அரசாங்கத்துக்கு சொந்தம், அரசனுடைய நிலங்கள், அரசனுடைய நாடு. இன்றைக்கி எப்படி இப்போ அடுத்து ஜனநாயக ஒரு நாடாக மலர்ந்து அரசு வந்து ஜனநாயக அரசு வந்ததுக்கு பிறகு அரசனுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து எப்படி அரசுக்கு சொந்தமாயிருச்சோ அதே மாதிரி தான் கோயில்களும் அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு பதிலை சொன்னார். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து கோயில்களை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டீங்க இல்லையா, அப்போ வந்து அரசன் செய்யாத விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து நாகசாமி வந்து சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையில் நமக்கு புரியுது அவருக்கு ஏன் அந்த பதட்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவர்கள் கேட்குறது வந்து குறிப்பிட்ட சமுதாய எல்லா பேரும் வரணும் அப்படிங்கிறது ஒன்று, அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம், எல்லோரும் வந்து இந்த வேலையை பார்க்கலாங்கிறது திமுகவுடைய கோரிக்கை, சட்டம் எல்லாமே இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த நிகழ்ச்சியில் கூட திரு மதிமாறன் எழுத்தாளர் அவர்கள் சொன்னார், அதாவது ஒரு பார்ப்பன பெண் அர்ச்சகர்கள் கூட வந்து இருக்கலாம் அப்படின்னு தான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இது போன்ற சிந்தனைகள் தான் தோன்றிருக்கு. அதாவது கோயில்களில் வந்து பெண்கள் அர்ச்சகராக பணிபுரிய அந்த தகுதி இருந்துச்சுன்னா, அவர்கள் வந்து வேதம் ஓதக்கூடிய தகுதியோ, தேவாரம் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தம் எதனால் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு பயிற்சிக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து அர்ச்சகராக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அர்ச்சகர் பயிற்சியில் வந்து பெண்களையும் இணைத்து நாளைக்கு அவர்களையும் கோயிலில் வந்து அர்ச்சகர்களாக ஆக்கலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நாகசாமிகள் பதட்டம் வராங்க. ஏன் இந்த பதட்டம், அது நான் தான் தெரியுமே, நாகசாமிகளுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி எந்த விதமான சமூக நீதியும் நடக்கக்கூடாது. அவர் வந்து தமிழை வந்து சமஸ்கிருதத்துக்கு பிந்தைய மொழி, தமிழுக்கே மூத்த மொழி வந்து சமஸ்கிருதம் தான், தமிழுக்கு வந்து தந்தையே வந்து சமஸ்கிருதம் தான் எழுதக்கூடிய நபர் அவர். அவர் வந்து வேத காலம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு, சாதிகள் வந்து திருக்குறள் காலத்தில் இருந்தது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாதி இருந்தது அப்படின்லாம் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஆய்வு முடிவுகளை முன் வச்சு தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதித்தவர். தமிழ் செம்மொழிக்கான அந்த ஆய்வு மையத்தில் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தும்போது திமுக எதிர்த்து மிகப்பெரிய அறிக்கை வெளியிட்டாங்க, போராட்டம் நடத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு, நமக்கு புரியுது அவருடைய பதட்டம் என்னன்னு. ஒரு டோனி ஜோசப்னு சொல்லி ஒரு ஆய்வாளர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, ஆதி இந்தியர்கள்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு செய்தி இருக்குது என்னென்னா, அதாவது இந்தியாவினுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சி, இந்தியர்களுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சியின் மூலமாக வந்துருக்கூடிய ரிசல்ட்டை வந்து வெளியில் சொன்னால் யார் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணுக்கினுடைய பூர்வீக குடிகள் யார் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் சொன்னால் இந்தியாவில் உள்நாட்டு போர் வந்துடும்னு சொல்லி அந்த ஆய்வு முடிவுகளை தடுத்து வைத்திருப்பதாக இந்த பத்திரிகை சொல்லுது. இந்தியா இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழில் மிக அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய புத்தகங்களில் ஒன்று. இந்த புத்தகத்தினுடைய மையத்தில் அவர் சொல்கிறாரு, அந்த ஆய்வு முடிவுகளை, டிஎன்ஏ ஆய்வு முடிவுகளை வெளியிட்டால் இந்தியாவில் வந்து, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாராக தான் வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்காங்க, அவர்கள் வந்து இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற அந்த ஆய்வு முடிவு இருக்குது, அதை வெளியிட்டால் அது பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு முடிவுகளை தடுத்து நிறுத்தினாங்க இந்திய அதிகாரிகள் சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நாகசாமி கண்களுக்கு தெரியாது. ஏன்னா நீ வந்து சுபவீர பாண்டியன் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, அவர் வந்து எழுதிய செய்தி, பேசிய செய்தி வந்து முரசொலியில் வந்துருக்குது. ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அதாவது கடந்த ஆண்டு சில ஆண்டுகளாக சமஸ்கிருதத்துக்கான ஒரு நீங்கள் வந்து சமஸ்கிருத வளர்ச்சித்துறை சார்பாக வந்து பண செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஒன்றிய அரசின் சார்பாக ஒரு பதில் வருது, என்னென்னா 600 கோடி ரூபா பக்கத்தில் வந்து செலவு பண்ணியிருக்கோம், 629 கோடி ரூபா பக்கம் செலவு பண்ணியிருக்கோம் சமஸ்கிருத வளர்ச்சிக்காக அப்படிங்கும் பொழுது, சரி பிற மாநில மொழிகளுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னா 20 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம், 21 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. இதுதான் அதாவது
யாருமே பேசாமல் இந்தியாவிலே மொத்தம் வந்து 10,300 பேர் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. இந்த கணக்கெடுப்பு கூட வந்து ஒரு 2011 எடுத்த ஒரு கணக்கெடுப்புன்னு வச்சுக்கங்களேன். அதற்கு பிறகு வந்து ஒரு எடுத்த ஒரு கணக்கெடுப்பு இன்னும் வரல. அது எப்படி வந்து ஒரு 9,000-8,000 ரொம்ப இதாக குறுகியிருக்கும். ஸோ இந்த ஒரு 10,000 பேர் பேசக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு 600 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கக்கூடிய இந்திய அரசு, ஆனால் தமிழ் போன்ற மொழிகளுக்கு பல்வேறு இதுன்னு சொல்லப்போனால் கீழடி ஆய்வுகள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை கிளப்பியிருக்குது. தமிழ்நாட்டு வரலாற்றில் தமிழர்களுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் கிளப்பியிருக்கு. இப்போ ஒரு கொடுமணல் ஆய்வு முடிவுகள் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கங்கை கொண்ட சோழபுரம் எக்ஸாவேஷன் சொல்கிறாங்களே அந்த அகலாய்வுகள் அது தொடங்கிருச்சு. பல செய்திகள் வர இருக்குது. இப்போ என்னென்னா இந்த 10 ஆண்டுகளாக அடிமைகள் ஆட்சி பண்ணனால கீழடியை கூட வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ பதட்டப்பட்டோம். ஏதோ வந்து அரசு அலுவலர்கள் நெஞ்சில் மனசாட்சி உள்ள அலுவலர்கள் இருந்தனால நம்மளுடைய பொருட்களை காப்பாற்ற முடிஞ்சது, நம்மளுடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடிஞ்சது. இல்லாட்டினா மாஃபா பாண்டியராஜன் சுருட்டி சுற்றி கொண்டு போய் ஒன்றிய அரசு கையில் நம்மளுடைய வரலாற்றை ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஏற்கனவே மாற்றிடுவாங்க. ஏன்னா சிந்து வழி ஹரப்ப நாகரீகமே தமிழர் நாகரீகம் இல்லை, அது ஒரு திராவிட நாகரீகம் இல்லை அப்படின்னு நிறுவுறதுல ரொம்ப சீரியஸ் ஈடுபட்ட அரசு தான் இந்த அரசு. வாஜ்பாயினுடைய ஆட்சி காலத்தில் அந்த காளை மாட்டு சின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடையாது, அது காளை மாடு கிடையாது, குதிரைன்னு சொல்லி நிறுவுறதுக்கு முயற்சி பண்ண அரசு தான் இந்த பாஜக அரசு. இந்த அரசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து மீண்டும் ஒரு கீழடி ஆய்வு முடிவுகள்லாம் வருது. பல விஷயங்களை மறைக்கணும்னு நினச்சாங்க, தடுக்கணும்னு நினச்சாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கே வந்து அவ்வளோ தடைகள் இருந்தது. எல்லாம் மீறி அன்றைக்கி இருந்த அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், நியாயமான ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து நம்மளை காப்பாற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த செய்தி வருது, 600 கோடி ரூபா வந்து சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மொழிகளுக்கு ஒட்டு மொத்தமாகவே வெறும் 220 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லணும், ஊடகங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை நிகழ்த்தி காட்டியவர், நடைமுறைக்கு கொண்டவர் மாவீரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படி தான் சொல்லணும். இப்படி சொன்னால் தான் அந்த ஊடகங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு, வருவதற்கு முன்பிருந்தே, என் கடந்த அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அப்படி ஒரு விசுவாசம். நீங்கள் வந்து ஒரு பத்திரிகை என்பது 4வது தூண், ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தில் 4வது தூண்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் கேட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து பத்திரிகைகள் வந்து ஊடகங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் அதிகமாக பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது. ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்லாம் பண்ண தேவையில்லை, உண்மையே உண்மையாக சொன்னால் போதும். சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த முறை ஆளுங்கட்சி அந்த சபை இருந்த ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்பீடு வந்து எப்படின்னா, வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்துட்டோம்னா, அல்லது ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டோம்னா என்னாகும், அந்த ஸ்பீடுக்கு வந்த ஸ்பீடு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி ஏற்கனவே அடித்த ஜால்ராவை வந்து அடிச்சுக்கிட்டே இருந்த அந்த பழக்கம் வந்து 5 வருஷமாக 10 வருஷமாக அடித்த ஜால்ரா வந்து இன்னமும் தொடருது. உங்களுக்கு தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் பாலிமர் சேனல், ஒரு அவது ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தான். அந்த சேனல் வந்து என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பொய், அரசுக்கு எதிரான பொய்யான செய்திகளை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றோன்னே கையெழுத்து போடுறார் தலைவர், அவர் முதலமைச்சர் கையெழுத்து போடும் பொழுது என்ன பண்ணுறாங்க, பால் விலையை வந்து குறைக்கிறார், பால் விலை கொள்முதல் விலையை உயர்த்துறாரு. விவசாயிகள்கிட்ட மாடு வளர்க்குறவங்ககிட்ட வந்து சொசைட்டியில் பால் ஊற்றுவாங்க, அந்த கொள்முதல் விலையை உயர்த்தி வாங்கி விற்பனை விலையில் 3 ரூபாயை குறைக்கிறார். அங்கே 3 ரூபாயை ஏற்றுறாரு, இங்கே 3 ரூபாயை குறைக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணார். அதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா, உடனடியாக பால் விலை வந்து லிட்டருக்கு 3 ரூபா குறையுது. அந்த பக்கம் வந்து விவசாயிகள் மாடு வளர்ப்போர் இவங்க வந்து சொசைட்டியில் பால் ஊற்றும்போது கூடுதலாக 3 ரூபா கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு லாபம், அரசுக்கு வந்து 6 ரூபாய் நட்டம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, பாலிமர் அந்த சேனல் வந்து செய்தி போடும் பொழுது பால் விலை உயர்வு, அதாவது கொள்முதல் விலை உயர்வு அப்படிங்கிற செய்தியை பால் விலை உயர்வு அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க. எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பார்த்தீங்களா. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து வதந்திகள் வரும், அதை வச்சு தான் வந்து பிஜேபி ஆட்சியை பிடிச்சோன்னு சொல்லி அமித்ஷா ஒத்துக்கிட்டார். அதை விட கேவலமான விஷயத்தை வந்து அந்த நேரத்தில் பண்ணாங்க, கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, கொரோனா வந்து திமுகவினுடைய ஆட்சி பொறுப்பு வந்தோடனேருந்து மிக உச்சமாக இருந்தது. கொரோனா உடனடியாக கொரோனாவை குறைப்பதற்கும் அதுலேருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கும் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வந்தது. அதில் ஒன்று தான் ஆம்புலன்ஸ் கட்டணத்துக்கான நிர்ணயம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனியார் ஆம்புலன்ஸுக்கு கட்டணம் வந்து போடுறாங்க, கட்டணத்தை நிர்ணயிக்கிறாங்க. அது எதுக்காக பண்ணுறதுன்னா, கட்டண கொள்ளை நடக்குது. ஒரு ஒரு 108 வர முடியாத சூழலில் தனியார் ஆம்புலன்ஸுகளை வந்து பயன்படுத்தும் போது மிக அதிகமாக வந்து அந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு அவங்க உயிராபத்தை பயன்படுத்திக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்கனால என்ன பண்ணாங்கன்னா, அரசு குறிப்பிட்ட தூரத்துக்கு இவ்வளோ வந்து வசூல் பண்ணணும்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்ணுறாங்க. இது ஏதோ ஒரு நல்ல அரசு, ஜனநாயகபூர்வமான ஒரு அரசு நேர்மையாக இப்படி தான் செயல்படும். ஆனால் அந்த தொலைக்காட்சி எப்படி என்னமா பண்ணாங்க, 108 ஆம்புலன்ஸினுடைய ஃபோட்டோவை போட்டு ஆம்புலன்ஸ் கட்டணம் உயர்வு விலை நிர்ணயம்னு சொல்லி வருது. 108 ஆம்புலன்ஸ் எதுக்கு, இலவசமான ஆம்புலன்ஸ் அது.
அது ஒரு பைசா கட்டணம் கிடையாது. ஆனால் வேணும்னே மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், திமுக அரசுக்கு வந்து இப்போ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி வேணும்னே பண்ணாங்க. அது ரெண்டாவது விஷயமாச்சா. மூணாவது வந்து அன்றைக்கி இருந்த டிஜிபி திருப்பாதி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு எழுதிடுவாங்க. என்னென்னா, அதாவது கடந்த முறை வந்து ஒன்றாவது அலை இருக்கு இல்லையா, கொரோனாவினுடைய ஒன்றாவது அலையின் போது வாகனங்களை பறிமுதல் பண்ணாங்க போலீஸார். இப்போ இந்த முறை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக அரசினுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து அன்றைய இருந்த டிஜிபி வந்து ஒரு அறிவிப்பு எழுதுறாரு, போலீஸார் வந்து எந்த சூழலிலும் எவருடைய வாகனத்தையும் பறிமுதல் செய்யக்கூடாது. ஆனால் இவங்க என்னம்மா செய்து போட்டாங்க, டிஜிபி அறிவுறுத்தல், யாராவது கொரோனா ஊரடங்கு காலத்தின் போது வாகனத்தில் பயணித்தால் உடனடியாக வாகனத்தை பறிமுதல் செய்யும்படி டிஜிபி அறிவிப்புன்னு போட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பொய். இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அவர் தான் தலைவர், சட்டம் ஒழுங்கு டிஜிபி தான் தலைவர். அவருடைய சொன்ன வார்த்தையவே தவறாக போடுறாங்க. அதாவது எவ்வளோ துணிச்சல் பாருங்களேன். ஒரு நடக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி, இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக செய்தி, முதல்ல வந்து பால் விலையில் வந்து ஒரு மோசடி பண்ணுறாங்க, அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் கட்டணம் உயரும்னு ஒரு பொய் செய்தி போடுறாங்க, வேறும்னே வந்து 108 படத்தை போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க. அன்றைக்கி இருந்த மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வந்து கொரோனாவில் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் மத்தியில் பதட்டத்தை விதைக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா டிஜிபி சொல்லாத விஷயம், திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து இப்போ வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி டிஜிபி சொல்கிறாரு, பறிமுதல் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான்காவதாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோல் விலை, பெட்ரோல் விலையில் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிது. இதை வந்து நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம் பண்ணுறோம். ஏன்னா வந்து இப்போ என்ன ஒரு உத்தரவாதத்தின் பேரில் மோடி ஆட்சிக்கு வந்தார், 2014 அவ்வளோ குதி குதிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சப்பக்கட்டு கட்டும் நோக்கில் இந்த தொலைக்காட்சி என்ன பண்ணுறாங்க, பெட்ரோல் விலை 100 ரூபாவில் வந்து அரசுக்கு தமிழ்நாடு அரசினுடைய வருவாய் வந்து 52 ரூபா, பெட்ரோல் விலையினுடைய அடக்க விலை 48 ரூபா தான் அப்படின்னு வந்து ஒரு பொய்யான ஒரு செய்தியை போட்டாங்க. செய்தியை போட்டதுக்கு பிறகு கடுமையான விமர்சனங்கள் எழுது, கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மறுப்பு போடுறாங்க. ஆனால் மறுப்பு போடுறதுக்கு முன்னாடி இவர்களுக்கு வந்து பொய்யான செய்தி பரப்புறாங்க பார்த்தீங்களா, அது தமிழ்நாடு முழுக்க வாட்ஸ்அப்புகளில் வந்து போயிட்டுருக்கு. எதுக்கு இந்த வேலை, அதான் நம்ம கேட்குறோம். அதாவது ஊடகங்கள் உண்மையை மட்டும் போடலாம், அல்லது அரசு மீது விமர்சனங்கள் தான் விமர்சனங்களை வைக்கலாம், ஏன் பொய் சொல்லி ஒரு புலப்பு உழைக்கணும். ஆரம்பத்துலேருந்து ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தவங்க வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. வணக்கம் சுமையா. வணக்கம். ரொம்ப நாள் எல்லாம் ஒரு 2 எபிசோடு வந்து மிஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க தல? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி இவ்வளோ நாட்களில் நடந்தது, பட் ரீசெண்டாக நடந்த ஒரு 2-3 நாளில் நடந்த விஷயங்களை பற்றி நம்ம எடுத்து பேசுவோம். அதில் முதல்ல ஒரு கவலையான விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஸ்டீன்சாமி அவர்களுடைய மரணம் எல்லாருக்கும் வந்து அவர் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு, ரொம்ப கஷ்டத்தில் வந்து எல்லாரையும் தள்ளியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் ஒன்றிய அரசு மேலே ஏகப்பட்ட வெறுப்பில் வந்து எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, அவங்க என்ன இப்படி ஒரு அமைதியாக இருக்காங்க? இது நடந்திருக்கவே நடந்திருக்காது, அவங்களுடைய ஒரு சஞ்சீவ் சர்மா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மோடிக்கு எதிராக வந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக 30 ஆண்டுகால சிறையில் வந்து அவங்க அடைச்சி வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம். அதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து யார் யாரெல்லாம் அரெஸ்ட், ஒரு பிரெக்னென்ட் லேடியை கூட அந்த மாதிரி தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 20 வயசு யங்ஸ்டர் ஒருத்தர் வந்து அப்படி தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் இது வந்து வெளிப்படுத்ததே கிடையாது. இவங்க ஒருத்தவங்க சிறையில் இருக்காங்கன்னா அவங்க அவருடைய பிரச்சனை என்னங்கிறத பற்றி எழுதுறதே இல்லை. குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள், அதாவது தமிழ்நாட்டில் சில ஊடகங்கள் வந்து எப்படி முன்னால் இருந்த ஆளுங்கட்சிக்கு வந்து விலை போயிட்டு அவங்களுக்கு சம்பந்தூக்கிட்டு இருக்காங்களோ, ஆனால் ஒட்டு மொத்தமாக வட இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் 99% ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அதாவது ஒரு பாஜக சார்பில் வந்து வெளிவரக்கூடிய அவங்க நடத்தக்கூடிய ஊடகங்கள் எப்படி செயல்படுமோ அது மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த ஃபாதர் ஸ்டெயின்ஸுடைய அந்த ஸ்டெயின்ஸ் ஃபாதருடைய அந்த பிரச்சனை இருக்குது, ரொம்ப கொடூரமான பிரச்சனை. ஏன்னா கோர்ட்டில் போய் அவருக்கு வர்கின்சன் நோய், இந்த கப்பை பிடிச்சா இப்படி வந்து இதான் இது பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், அவர் அந்த கை நடக்கிறது வந்து நிப்பாட்டவே முடியாது, இந்த பர்கின்சன்ஸ் நோய்க்கிறனால அந்த பிரச்சனை. அந்த கோர்ட்டில் போய் என்ன கேட்குறாங்கன்னா, அவர்னால் அவருடைய உணவை அவருடைய ஏதோ ஸ்பூன் எடுத்து கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலை இருக்குது, அந்த நோயினுடைய தாக்கத்தினால அவர் கைகள் நடுங்கிட்டு இருக்குது, ஒரு தண்ணி குடிக்க முடியல, அவருக்கு வந்து யாருடைய உதவியுமே இல்லாமல் தண்ணி குடிக்க முடியல, அதனால் ஒரு ஸ்ட்ரா வச்ச ஒரு பாட்டில்
குழந்தைகளுக்கு நம்ம வந்து எல்கேஜி குழந்தைகளுக்கு யூகேஜி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் கேட்டாங்க. அது கூட கிடைக்கல அவருக்கு. நீதிமன்றங்கள் ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியில் அப்போலாம் வந்து எழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அவர் கேட்டது என்னென்னா, ஒரு ஸ்ட்ரா வச்சு ஒரு பாட்டில், ஏன்னா கை ஒரு நாள் வந்து ஒரு பொருளை வந்து கை நடுக்கிறதுனால கொண்டு போய் வாய்க்கு கொண்டு போய் சாப்பிட முடியாது, அதனால் அவர் தண்ணி குடிக்கணும்னா அவருடைய சொந்த முயற்சியில் இருந்து குடிக்கிறதுக்காக அவருக்கு ஒரு பாட்டில் சொல்லி அத்தனை முறை வந்து அதுக்காக வந்து கோர்ட்டில் மனு போட்டு நீதிமன்றத்தினுடைய எல்லா கதவுகளையும் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. கருணையே வந்து அடிப்படை வந்து கருணையின் அடிப்படையில் தான் அவர் வந்து ஒரு ஃபாதராக மாறுறார். அன்பையும் கருணையும் போதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளில் அவர் வந்து உள்ளே போகிறார். அவர் ஒரு பாதிரியாராக இருந்து நேரடியாக போய் வந்து பழங்குடி மக்களை போய் சந்திக்கிறாரு, அந்த மக்களுடைய நலனுக்காக வேலைகள் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது பன்னாட்டு நிறுவனங்கள், இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மக்களை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து கனிம வளங்கள் இருக்கு, அதை வந்து எடுக்கலாம், அதை எடுத்து விற்கலாம் அப்படின்னு சொல்லி அரசை வந்து நிர்பந்தப்படுத்தும் பொழுது அங்கே தடுக்கிறது யாருன்னா, இந்த இவரை போன்ற ஆட்கள் இருக்காங்க. அந்த பழங்குடி மக்களை வந்து ஒன்று திரட்டி அவங்களுக்கு உண்மையை சொல்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பழங்குடி மக்கள் அந்த பகுதியில் குடியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்வு நிலம் அது, காட்டை அழித்து அந்த பழங்குடி மக்களை அப்புறப்படுத்தி அவர்களை வந்து நகரமயமாதலுக்கு உள்ளே கொண்டு போய் சேர்த்து அந்த பல ஒரு பன்னாட்டு நிறுவனங்களும் கார்பரேட் நிறுவனங்களும் கொள்ளையடிக்கிறத தடுக்கிறதுக்கு இவருடைய வேலையாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த ஃபாதரை, அந்த அதாவது இந்த மக்களுக்குடைய அவங்க அடிப்படை விஷயங்களுக்காக போராடக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு தீவிரவாதியாக காட்டி, அவருடைய அவருக்கு எழுதிய கடிதத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்கான், காம்ரேட் இருக்கான், தோழருங்கிற வார்த்தை. ஆமா சார், அவர் ஒரு பழம்பெரும் தீவிரவாதி அப்படின்னு வேற சொல்லிட்டு அதுதான் சொன்னேன். இதுதான் வந்து அவருடைய கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் வந்து அவர் பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. 84 வயசு, காலில் லீடிங் செயினோட உட்கார சொன்னாங்க. அவர் எந்திரிச்சு நடக்க முடியாது. அவர் தண்ணி குடிக்கணும்னா கூட அவருக்கு அப்போ எடுத்து அவரால் குடிக்க முடியாத ஒரு நபருக்கு காலில் லீடிங் செயின் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. இதுதான் மோடியினுடைய அரசு. உண்மையாலுமே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய மரணம் தான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருந்தார். கண்டிப்பாக, அதாவது ஒன்றிய அரசும் ஒன்றும் பண்ணாது, யாருக்காவது ஏதாவது பண்ணலான்னு கிளம்புறவங்களையும் இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுறது. சில பேர் அதாவது அவருடன் இருப்பவர்கள் வந்து மாவோயிஸ்ட் இயக்கத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்ட அந்த 6-7 பேரில் இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் இவர் அப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சின்னம்மாவுடைய முன்னாள் விசுவாசி பொசுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு. யாருன்னு தெரியுதா? முன்னாள் விசுவாசி பாஜக கூட கூட்டணி வந்து தொடரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு மாதிரி அப்பவே வேணான்னு சொன்னேன், நானும் வேணாம் தான் சொன்னேன், இவன் தான் நானும் வேணாம் தான் சொன்னேன், நான்ன்ற மாதிரி தான் முடிஞ்சிருச்சு. ஒரு சீரியஸான விஷயம் வந்து இந்த மேகதாது இந்த அணையை வந்து என்ன ஆனாலும் கட்டியே தீருவ அப்படின்ட்டு கர்நாடக முதல்வர் எடியூரப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ஆனால் இங்கே முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த எல்முருகன் என்னன்னா, நீங்கள் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சுற்றுறாரு. தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க,
அவங்க அனுப்புற தண்ணியை வந்து தமிழ்நாடு வந்து வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழக பாஜகவினுடைய தலைவர் முதல் முறையா வந்து உருப்படியான சித்து பேசியிருக்காரு. ஏன்னா வந்து வழக்கமா வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் என்ன பண்ண பேசுவாங்கன்னா, கர்நாடகத்துக்கு வந்து தண்ணியை தரணும், கர்நாடக அரசுக்கு வந்து 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 ஒன்றிய அரசுகள் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க பேசுவாங்க. அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்ன பேசுவாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு தமிழிசை வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து அங்க நடக்குது பிஜேபி ஆட்சி, அந்த ஆட்சிக்கு வந்து நியாயமா பேசுவோம் சொல்லி ஏழ்முறையை பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுக்காரங்க தண்ணியை வீணடிக்கிறாங்க, எவ்வளவு ஒரு அபத்தமான விஷயம் பாருங்களேன். இதான் கடந்த முறை கூட வந்து நம்ம கடந்த ஆண்டு இந்த பேச்சு வரும்போது சொன்னோம், அதாவது கடைமடை வரைக்கும் வந்து காவிரி பாய்ந்தால்தான் கடைமடையில் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு ஆறு என்பது ஆற்றினுடைய நோக்கம் என்பது கடலில் கலப்பது தான், கடல்ல கலந்தாதான் பல்வேறு உயிரினங்கள் அந்த இடத்துல தோன்றும். ஒரு ஆற்று முகவாய் பகுதி என்பது நமக்கு மட்டும் நல்லது செய்யறது கிடையாது, அதாவது மக்களுக்கு மட்டும் நல்லது செய்யறது கிடையாது, ஆறு போய் கடல்ல கலக்கிற இடத்துல தான் நிறைய உயிரினங்கள் பெருகும். அது மீனவர்களுக்கு ஒரு நலன், சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு விஷயங்கள் நடக்கும், நல்லது நடக்கும். இப்படிலாம் நடக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த காவிரியுடைய அந்த கரையை போய் கடல்ல கலக்கக்கூடிய இடம். அதுல ஒரு ஆண்டுக்கு குறைந்தது 10 டிஎம்சி தண்ணியாவது போய் கலக்கணும் அப்படிங்கிறதுக்கு. கடந்த ஆண்டு வெள்ளம் வந்துச்சு, கர்நாடக கரைங்களால வச்சுக்க முடியல, திறந்து விட்டுக்கிட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால வந்து மிக அதிகமான டிஎம்சிபி கடலில் போய் சேர்ந்தது. ஆனால் நமக்கு வந்து என்னன்னா, நம்ம பல்வேறு குடிநீர் திட்டங்கள் போட்டிருக்கோம், காவேரி குடிநீரை கொண்டு போய் ராமநாதபுரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு, ராமேஸ்வரம் வரைக்கும் போது காவேரி குடிநீர் திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்கள் மூலமாக நம்ம வந்து மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் பயன்படுத்திக்கிறோம், அதே மாதிரி வந்து பாசன வசதிகளுக்கு தேவையான பயன்படுத்திட்டே இருக்கோம். இதெல்லாம் எதுவுமே முருகனுக்கு தெரியாது, முருகன் ஒரு மா மேதை அவ்வளவுதான். ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் சொல்லியாகணும், காவேரியில் குறுக்கே வந்து இவர்கள் கட்டுறது என்பது அந்த உள்நாட்டு அரசியல் குறிப்பாக என்னென்னா, இதில் நோக்கம் என்னென்னா, கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றம் பார்த்தீங்களா, இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கர்நாடகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பாக வந்து முன்னேறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து 70 ஆண்டுகளாக வந்து நம்ம வந்து இந்திய எதிர்த்து இது பண்ணிட்டு இருக்கோம், இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்துட்டு ஹிந்தி இம்போசிஷன், அதாவது ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து நம்ம இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வந்து முழக்கத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல தமிழ்நாடு வந்து 1938 முன் வச்சிருச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பெங்களூரில் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. பெங்களூர் மெட்ரோவில் வந்து ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடக்குது. இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, ஹிந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வு நிறைய இடங்களில் வருது, அது ரொம்ப முக்கியமாக கர்நாடகாவில் தீவிரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பார்த்து நீங்கள் நாசமாக போகிறாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய மூலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் தமிழ்நாட்டுக்கும் கன்னடர்களுக்கும் தமிழர்களுக்கும் கன்னடத்தை ஒரு பிரச்சனை எழுத்து வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது. இன்னொன்று ஒரு ஓட்டு அரசியல், அங்கே வந்து அவங்கள ஒரு 3 மாவட்டங்களில் இதை வந்து ஒரு பிரதான பிரச்சனையாக முன்வைத்து பெரிய அளவில் வந்து ஓட்டு கேப்சரிங் பண்ண முடியும். அதுக்காக வந்து மீண்டும் வந்து மேகதாத்து அணைக்கே வந்து நாங்கள் கட்டியே தீர்வோம் அப்படின்னா சூழ் இருக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நடுவர் மன்ற தீர்ப்பு அப்படி தான், உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படி தான், எல்லாம் நடந்திருக்கனால வேற வழியே கிடையாது, உங்களால் வந்து கட்டவே முடியாது. ஓகே, அடுத்ததான் இந்த ஒளிப்பதிவு திருத்த சட்ட வரைவு ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசு கொண்டு வந்த எதுவுமே வந்து இங்கே உருப்படாத ஒரு விஷயங்களாக தான் இருந்துட்டு இருக்கு. சிஏஏவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேளாண் சட்டங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பாட்டுங்க. எனக்கு சாராயம் கிடைக்காத ஊர்ல எவரும் குடிக்க கூடாது அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தை பார்க்கும்போது என்ன தன்மை தோணுது, ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே பண்றதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. கதை சொல்லுவாங்க, அப்போ மோடி உட்கார்ந்து ஒரு கதை கேட்டு அவர் ஒரு கதை சொல்லுவாரு, எப்படி ஆளுங்க பாருங்க, ஏற்கனவே வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு, வந்து வந்து வடசு பண்ணாருங்கிறாங்க, போண்டா வைக்கிறாருங்கிறாங்க, அந்த மாதிரி அதை நம்ம பெருசா பாக்குறது இல்ல கண்டுக்கிறது இல்ல. இப்ப திரையிலேயே அவங்களது தான் ஓடணும்ன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா, முன்கூட்டிய படங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த படங்களை கூட வந்து தடை விதிக்க முடியும். இப்ப வந்து பராசக்தி படம் வருது 1952 வந்த படம் அப்படின்னா, அந்த படத்தை வந்து இது வந்து மக்களுக்கு எதிராக கருத்து இருக்குன்னு சொல்லி தடை விதிக்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு உரிமை உள்ள சட்டமா இருக்குது. இப்படிதான் போச்சுன்னா வந்து எவனும் எதுவும் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு இல்ல சார், மங்கி பாத்த வந்து அவங்க தியேட்டர்ல போடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நினைச்சு பார்த்தாலே ஜிலி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொரோனா காலத்துல 2 வருஷம் தியேட்டர் பக்கம் போய் இப்ப என்னன்னா இப்படி ஒரு சட்டம் வருது. இன்னும் கூடுதலா பார்த்தோம்னா, இந்த சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நடிகர் சூர்யா குரல் கொடுக்குறாரு.
அவருக்கு எதிராக ஒன்று என்னென்னா பிஜேபி கண்டன அறிக்கை வருவாங்க. நீ வந்து நீட் எதுக்குற, நீ என்ன வந்து இது எதுக்குற அப்படின்னு. அதாவது ஒரு முதுகு தண்டுள்ள ஒரு ஒரு நடிகரை வந்து இவங்கெல்லாம் சகிச்சிக்கவே முடியல. அதான் பிரச்சனை. சூர்யா பேசுகிறாருன்னா அவருடைய கருத்துக்கு இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் கூட சொன்னாங்க திரைத்துறை சார்பில் வந்து இன்னும் யாரும் ஆதரவு தெரிவிக்கல அப்படிங்கிறது. ஆனால் வந்து அது கூட அப்புறம் இருக்கட்டும். ஆனால் ஒரு மனிதன் ஒரு தன்னுடைய ஒரு தொழில் பாதிக்கும், இவங்க வந்து பெரிய அழுத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்து துணிச்சல் அவர் பேசுகிறார் பார்த்தீங்களா. அதுக்காகவே அவர் வாழ்த்துக்கள். நன்றி. அதுக்கப்புறம் நடுவில் கதை சொல்ல போகும்போது இந்த கேரக்டருக்கு இங்கே எங்கள் ஆட்களை பயன்படுத்திக்கோன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒய்ஜி மகேந்திரன் வந்து இந்த படத்துக்கு காமெடியாக போடுவேன்னு சொல்ல போகிறாங்க. நிறையா சம்பவங்கள் நடக்க போகுது தியேட்டரில். அதுக்கப்புறம் இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் இஸ்லாமியர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. எப்பவுமே நம்ம தான் சொல்வோம் ஓர் தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னன்னா அவர் வந்து சொல்லிட்டு என்னடே புரோட்டா சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பார்ல அசுரன் படத்தில். அது மாதிரி ஆகி போச்சு. என்னன்னா இவன் ஊப்பி இலசன் வருது. ஊப்பியில் வந்து ஒரு 19% வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கு, கிட்டத்தட்ட டிசைடிங் ஓட்டு. அதனால எப்பயுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தனியாக யாரையாவது நிப்பாட்டி, மாயாவதியோ அல்லது ஓவைசியோ யாரையோ ஒருத்தரை நிப்பாட்டி அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து பிரிச்சிருது. தனிப்பட்ட முறையில் வந்து யாருக்குமே விளங்காமல் போயிடணும் அந்த ஓட்டு. ஏன்னா அந்த ஓட்டு காங்கிரஸுக்கு போயிருச்சுனா அல்லது முலாயம் சிங் யாதவனுடைய கட்சிக்கு போயிருச்சுன்னா அந்த ஓட்டுகள் மூலமாக உள்ள நிறைய எம்எல்ஏக்களை பெற்று வெற்றி பெற்றுவாங்க. ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் வந்து வீணடிச்சு அதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போய் யாருக்கும் ஒரு பயன்படுற மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த தேர்தலை உத்தரப்பிரதேச தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து மான பிரச்சனை. ஏன்னா அந்த கவு பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கோமிய குடிகள் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. அவர்களிருந்து தான் வந்து அந்த அவங்க வந்து புறப்புற இடமே அதான். அதனால் அந்த மாநிலத்தை கைப்பற்றுங்கிற ஒரு வெறி இருக்குது. அதனால் என்ன பெல்ட்னா இருப்பாங்க. ஆனால் இதில் கூடுதல் செய்தி ஒன்று சொல்லிடுறேன். அதாவது கொரோனாவுக்கு பிந்திய காலகட்டத்தில் வந்து உலக நாடுகளுடைய பொருளாதாரம்லாம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குன்னு செய்தி. அதில் வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா எதுக்கெடுத்தாலும் பாகிஸ்தானை கைகாட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு சிறப்பான வகையில் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி வந்துருக்குது. அதாவது 84% மேலே வந்து அந்த புள்ளி கணக்கு வைக்கும்போது நூற்றுக்கு அப்படின்னு வைக்கும்போது 84% வந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்குது அப்படின்னா இந்தியா 46% தான் இருக்குது. அதாவது இம்ரான்கானுடைய தலைமையில் அந்த நாடு வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு நாடு, இருக்கிறதுலே ரொம்ப பின்தங்கிய நாடு, பெரிய வளர்ச்சி எதுவும் இல்லாத ஒரு நாடான பாகிஸ்தான் வந்து கொரோனாவுக்கு பிந்திய பொருளாதார சூழலில் மிக சிறப்பாக வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இந்தியா வந்து தவந்துகிட்டு இருக்குது. பாகிஸ்தான் வாங்கக்கூடிய அந்த 84 மார்க்கை காட்டிலும் இந்தியா ஒரு 46 தான் இருக்குங்கிற ஒரு செய்தி வந்துருக்குது. இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டாரு. நடுவில் அங்கே போய் ஏதோ மீட்டிங்லாம் போனார் தானே மோடி. ஆனால் இன்னொன்று மோடியை வந்து இப்போ வெளிநாட்டுக்கு போகிற என்ன போகிறேன் வெர்ச்சுவல் மீட்டிங் கூப்பிட்றாங்க. பெரிய கொடுமையாக பாவத்தை. அதாவது அவர் வந்து டே டபுள் பைக்கில் ஸ்டாண்டிங்கில் போனோட நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் நாம. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மோடி ஃப்ளைட் ஏறக்கூடாதுட்டாங்க. நாடுகளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய ஜனாதிபதியை கூப்பிட்றாங்க, இந்தியாவுடைய பிரதமரையும் வந்து வெர்ச்சுவல் மீட்டிங் வாங்க, நீங்கள் அங்கேயே இருந்துங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கோ, இங்கேருந்தே பேசிக்கலாம். விசு படம் மாதிரி கோடுக்கு அந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் நாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே மீண்டும் வந்து வெள்ளிக்கிழமை இரவு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கும் பாய், அனைவருக்கும் நன்றி.